கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தேசிய அளவிலான கராத்தே போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இந்தியா முழுவதிலுமிருந்து 400க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். ஜப்பான் செட்டோரியா கராத்தே டூ இந்தியா கிளப் சார்பாக 23ஆம் ஆண்டு தேசிய அளவிலான கராத்தே போட்டிகள் நாகர்கோவிலில் தொடங்கியது. நாளை வரை 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டிகளில் தமிழகம், ஆந்திரம், கேரளம், புதுச்சேரி, கர்நாடகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சுமார் 400க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். 4 முதல் 29 வயது வரையிலானவர்களுக்கு எடை அடிப்படையில் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் அடுத்த ஆண்டு மலேசியாவில் நடைபெறவுள்ள உலக கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தேர்வு செய்யப்பட இருப்பதாக ஒருங்கிணைப்பாளர் ஸ்டீஃபன் தெரிவித்தார். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி மற்றும் பல மாநிலங்களிலிருந்து மாணவர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த போட்டி பல பிரிவுகளாக நடைபெறும் பெற்று கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறுகின்ற மாணவர்கள் அடுத்த வருடம் 2023 மலேசியாவில் நடைபெறுகின்ற கராத்தே போட்டியில் கலந்து கொள்வார்கள்.